हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल कीज़ ऑफ विद्या। ना उंगा विद्या। एन्ना फ्रेंड्स, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படினா பூண்டு சட்னி। ரெண்டே நிமிஷத்துல டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சட்னி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் பூண்டு சட்னி। பூண்டு நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட டைஜஷன் பார்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது। இந்த பூண்டை இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனா இருக்குங்க। கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே ஈஸியா குயிக்கா பண்ணிடக்கூடிய ஒரு சட்னி தான். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க। இப்போ வாங்க கிச்சன்க்குள்ள போகலாம். பூண்டு சட்னி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தாங்க டேஸ்ட் கொடுக்கும். சோ நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல பூண்டு, நான் இவ்ளோ பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். இந்த சட்னிக்கு நம்ம வேற எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல, வெறும் பூண்டு மட்டும்தான். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு பூண்டு சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க। सो ना इवलो पूंड उरिच्चु वच्चिरुक्केन, इद नम्म इप्प इदिल आड पन्निरलाम। नेक्स्ट पुली, पुली वंदु इदुक्कु इंद चट्नीक्कु कोंजम पुलिप्पा इरुंदा तान नल्ला इरुक्कुम। सो पुली वंदु ओरु चिन्न लेमन सैज अलवुक्कु ना पुली एडुत्तिरुक्केन। सो इदैयुम सेर्त्तु नल्ला सेवक्क वरुत्तु एडुत्तुक्कलाम। காரத்துக்கேத்த மாதிரி நான் ஒரு 6-7 வத்தல் சேர்த்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கேத்த மாதிரி மிளகாய் வத்தல் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓ பூண்டு பாருங்க நல்லா வதங்கி இருக்கு. இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான வேலை தாங்க. வதக்கும் போதே வாசனை பயங்கரமா வந்துட்டு இருக்கு. இன்கிரிடியன்ஸ் ரொம்ப கம்மி தான், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ அவ்வளவுதான், நம்ம வதக்கியாச்சு। இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறவும் நம்ம மிக்ஸில நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ வதக்கின பூண்டு நல்லா ஆறிடுச்சு. இத நம்ம மிக்ஸில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத நல்லா நம்ம நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்ம பூண்டு சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு। இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சு கொட்டணும். சோ அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது। சோ இது தாளிக்கிறதுக்கு திரும்பவும் நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க। எண்ணெய் காயவும் கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், கறிவேப்பிலை இதுதாங்க। தாளிச்சு கொட்டியாச்சு, நம்மளோட யம்மியான பூண்டு சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு। 2 நிமிஷம் தாங்க, சூப்பரா சட்னி ரெடி பண்ணிரலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க। வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। மீண்டும் உங்களை மற்றும் ஒரு டிஃபரண்டான டிஷ்ஷோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். Until then, bye from Vidya।